நடக்கிறதின் சம்பவம் எல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் கானானுக்குள் நெருங்குவதற்கு, கானானுக்குள் நுழைவதற்கு யோர்தானுக்கு இந்த கரையில் இருக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் உபாகமும் புத்தகம். இப்போ மோசே உயிரோடு இருக்கிறாரு. இப்போ மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் யோர்தானை கடந்து என்ன செய்ய போறார், உள்ள கூட்டிகிட்டு போகிறார். இப்போ இப்போ இருக்கிற இந்த தலைமுறை வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் இல்லை. ஏன்னா என்னாகவும் 13:14 ஜனங்கள் அவிசுவாசத்தினால் கலகம் பண்ணி, அதாவது கானானை வேவு பார்க்க 12 போனாங்க. போனதில் யோசுவா காலேபை தவிர 10 வந்து சொன்னாங்க. அந்த கானான் செழிப்பாக இருந்துச்சு, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ராட்சதர், ஏனாக்கின் புத்திரர்கள். நீங்கள் வேதத்தில் ஏனாக்கின் புத்திரர்கள் அப்படின்னா இது ஏனோக்கு இல்லை, ஏனாக், ஏனாக்கின் புத்திரர்கள் அப்படிங்கிறவங்க ராட்சத பிறவிகள். அவங்க வந்து ஹைட்டு குறைஞ்சபட்சம் 9 இருப்பாங்களாம். எவ்வளோ அடி இருப்பாங்களாம், குறைஞ்சபட்சம் நீங்கள் கோலியாத்தை பார்க்கும்போது 6 இருந்தான் அப்படின்னு சொன்னான். 6 ஒரு ஜான் அப்படிங்கிறது ஏறக்குறைய 1 அப்படின்னா 10 வச்சுக்கோங்களேன். இது தரையிலேருந்து ரூஃபு 10 கோலியாத்தை வந்து நின்னாருன்னா தலைமுடி உரசிட்டு இருக்கும் ரூஃபில். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்படி தான் பொதுவாக எல்லாருமே அப்படி தான் இருப்பான் அவன். அதில் தான் சொன்னாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், இப்போ இப்படி ஒரு கோலியாத்து இருக்கிறான்னு வச்சுங்களேன், நான் இப்படி தான் அவன் நினச்சினும் பார்க்கணும். அவன் எப்படி பார்ப்பான் என்னைய, அதை தான் அவங்க சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்கள் அவன் பார்வைக்கு எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளியை போல என்னை பார்க்குறான். நாங்களும் எங்கள் பார்வைக்கு அவனுக்கு எப்படி தான் இருக்கிறோம், வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அதனால் அவனெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது அப்படின்னு 10 சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு மொத்த இஸ்ரவேல் பாளையமும் அழுது புலம்பனோம். ஐயோ காரணனுக்குள்ளே இது கர்த்தர் பயங்கர கோபம் வந்துச்சு. ஆக இந்த தலைமுறை என்ன செய்யாது, போகாது. இப்போ குழந்தையா இருக்கிறான் பத்தியா, அவன் தான் என்ன செய்வான், காரணனுக்குள்ள போவான். இவன்லாம் சாகிற வரைக்கும், இந்த அழுது புலம்புனவன்லாம் சாகிற வரைக்கும் வனத்தில் திரும்ப சுத்த வச்சா 2 காரணனுக்குள்ள போக வேண்டியவங்க. இந்த அவிசுவாசத்தினால இன்னொரு 38 சுத்த விட்டு இவன் எல்லாத்தையும் கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இவன்லாம் செத்ததுக்கு அப்புறம் இப்போ குழந்தையா இருந்தான் பார்த்தீங்களா, அவன்லாம் இப்போ என்ன செய்தான், பெரிய ஆளாயிட்டாங்க. ஏற்கனவே 40 ஆயிடுச்சுல, பெரிய ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த தலைமுறை தான் கானானுக்கு அருகில் இப்போ இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து தான் மோசே இப்போ பேசிட்டு இருக்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 9 இந்த தலைமுறைக்கு முந்தின முற்பிதாக்கள், இவங்க அப்பாங்க இவங்க முற்பிதாக்கள்லாம் இந்த ஏனாக்கின் புத்திரர் பார்த்து அவிசுவாசப்பட்டு புலம்பினாங்க. அதன் விளைவு கானான என்ன செய்தாங்க, இழந்து வனாந்திரத்தில் அழிந்து போயிட்டாங்க. இப்போ இந்த புதிய தலைமுறையும் காரணக்குள்ளே போகணுன்னா அங்கே யார் இருக்கிறது, ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து இவனும் அவிசுவாசப்பட்டு புலம்பணும் அப்படின்னா இவனும் காணான இழந்துருவான். அதனால் மோசே தைரியப்படுத்தும்படி இந்த 9 தேவன் மோசையின் மூலமாய் பேசினார். அல்லேலூயா. 3 வாசிங்களேன். இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும், உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி துரத்தி வானத்தை அளவாகிய மதில், வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவது நீ கேட்டிருக்கிறாய். ஏனாக் புத்திரருக்கு முன்பு நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவது நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை எனக்கு முன்பாக விழப்பண்ணுவார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். போதும். மோசே ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இவனும் ஏனாக்கின் புத்திரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசப்பட்டு கலங்கக்கூடாது என்பதற்காக மோசே சொல்கிறாரு, நீ போய் ஜாதியெல்லாம் துரத்த போகிற. ஆனால் சுற்றி ஜனம் என்ன சொல்லுவாங்க, பொதுவாகவே இந்த ஏனாக்கு புத்திரருக்கு முன்பு நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லப்படணும். என்ன செய்திருக்கிற, கேள்விப்பட்டிருக்கிற, அவனை ஒருத்தனும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற. அதனால் கலங்காத, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் அவர்களை அழிப்பார், அவர் அவர்களை துரத்துவார், அவர் சொன்னபடியே தேசத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஏன் மோசே சொல்கிறாருன்னா, நீ விசுவாசத்தில் நில்லுன்னு கற்றுக் கொடுக்குறார். நீ ஜெயிக்க முடியாது ஏனாக்கு புத்திரர, ஆனால் கர்த்தர் உனக்கு முன்பு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல கர்த்தரிடத்தில் மேன்மை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆரம்ப பாடமே விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா தேவன்கிட்ட ஒன்றையும் நம்ம என்ன பெற்றுக்கொள்ளவே, விசுவாசம் இல்லாமல் தேவன் பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனும் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். அப்போ விசுவாசனை என்ன? நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் எனக்கு ஒன்று செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடாதபடி சூழ்நிலையெல்லாம் எதிராக இருந்தாலும் என் கர்த்தர் சொன்னபடியே எனக்கு அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா.